கால்நடை துறையில் லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 231 வேகன்சி கொண்ட அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட்ல வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜரியனுக்கு ஆட்களை தேர்வு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் மட்டுமே இதுக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க, அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வருகின்ற மார்ச் 2023 இதுக்கு உண்டான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். அதுக்குள்ள நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னா 17/12/2022 இதுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணும்பொழுது இந்த பேமெண்ட் நீங்க கட்டிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் இப்பதான் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா 180 ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்க ஆன்லைன்லேயே பேமெண்ட் கட்டிக்கலாம். இந்த கால்நடைத்துறை போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 56,100 2,5,700 அப்படிங்கிற இந்த பே ஸ்கேல்ல உங்களுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க. கையில கிடைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 60,000 மேல உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது இருக்கும். இதுல ரிசர்வேஷன் எல்லாம் தனித்தனியா சொல்லியிருக்காங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறது நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல கரண்ட் வேகன்சிஸ், கேரிடு ஃபார்வர்ட் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இதுல கரண்ட் வேகன்சி 201 வேகன்சி இருக்கு. அதுக்கப்புறம் கேரியர் ஃபார்வர்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அதுல வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டேட்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. 15/3/2023 அன்னைக்கு காலையில 9:30 to 12:30 வரை ஒரு பேப்பரும், அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து 2:30 to 5:30 இன்னொரு பேப்பரும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பேப்பர் ஒன்ல வந்து சப்ஜெக்ட் மேட்டர் தான் கேட்குறாங்க. உங்களுடைய சப்ஜெக்டில் இருந்து அதாவது அனிமல் ஹஸ்பண்ட் அண்ட் வெட்டினரி சயின்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி பிரிச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து 10th வந்து கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எடுத்து பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதை வந்து கரெக்டாக வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா விளக்கமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து வாங்கி வச்சுக்கணும். எக்ஸாம் போகிறதே டீப்பாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தாச்சு. எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது பார்க்கல. இதில் பேப்பர் ஒன்ல பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 300 மார்க் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பார்ட் ஏலேருந்து 100 கொஸ்டின், பார்ட் பிலேருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த பார்ட் ஏ இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் 150 மார்க் வந்து கொடுக்குறாங்க, 1.5 மணி நேரம் எக்ஸாம். அதே மாதிரி பார்ட் பியும் 1.5 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஒரு 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. செப்பரேட்டாக இன்டர்வியூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 70 மார்க் இன்டர்வியூ இருக்குது, எல்லாமே சேர்த்து 570 மார்க்கு. இதில் டாப்பில் வரவங்களுக்கு தான் ஜாப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸ்டார்டிங்கில் 60,000 சேலரி வேணும். இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களால் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு படிச்சிங்க இல்லை கோச்சிங் போயிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாப் அப்படின்னு நீங்கள் வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோதான் வீடியோ, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.